வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து செகண்ட் சாப்டரில் இருக்க எக்ஸைஸ் சம்ஸ் வந்து ஃபைவ் மார்க்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா வந்து நான் ஆன்சர் கீஸ் வந்து அதோட வீடியோஸ் மட்டும் போட்டிருந்தேன் ஃபோட்டோ எடுத்து இப்போ வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சரிங்களா செகண்ட் சாப்டரில் வந்து டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் நான் வந்து இப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் ஆன்சர்ஸ் எத்தனை போட்டிருக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா ரொம்பவே ஈஸி தான் பாருங்கள் இப்போ டுவெண்ட்டி செகண்ட் சம்மில் வந்து என்னென்னா இப்போ நான் க்ளாஸ் எடுக்க போகிறதுக்கு படம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் நான் சொல்கிறது ஒவ்வொன்றையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ டுவெண்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மூணு சம்ஸுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா இது வந்து ஷார்ட்டாக இப்படி போகிறேன் அதாவது ஈஸியாக எப்படி இதை வந்து நம்ம போட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில டிப்ஸ்லாம் இருக்குது அந்த டிப்ஸ்லாம் நான் சொல்கிறேன் எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறங்கிற மாதிரி சொல்லுவேன் நான் வந்து இதை வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் இந்த வீடியோவில் நீங்கள் கெட் பண்ணிக்க முடியும் ஒரு சில பாயிண்ட்ஸை சரிங்களா அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து கைடு யூஸ் பண்ணுறாங்க கைடு யூஸ் பண்ணுறது தப்பே இல்லை பட் உங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுடைய அக்கௌண்டன்சி டீச்சர்ஸை கரெக்டாக கேட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் நானும் உங்களுக்கு கிளியரான கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்தால் நானும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் சரிங்களா இப்போ நான் சொல்கிறதே வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுட்டு உங்களுடைய அக்கௌண்டன்சி டீச்சர்ஸ்கிட்ட நீங்கள் போய் ரெஃபர் பண்ணுங்கள் உங்கள் அக்கௌண்டன்சி டீச்சர்ஸ்ட்ட போய் இது கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி கேளுங்கள் பட் இது வந்து கரெக்டான பதிலாக தான் இருக்கும் ஏன்னா வந்து நாங்கள் இது நாங்களாக ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இது வந்து எங்களுடைய இன்ஸ்டியூஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை ரெஃபர் பண்ணி அவங்களுடைய ஸ்கூலில் வந்து இது காமிச்சு அது கரெக்டானதுக்கப்புறம் அப்புறம் தான் நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம் சரிங்களா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ டுவெண்ட்டி செகண்ட் சம்ஸில் வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபாலோவிங் த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஆஃப் நெய்வேலி சயின்ஸ் கிளப் ஃபார் த இயர் எண்டட் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் அந்த நெய்வேலி சயின்ஸ் கிளப்போட அக்கௌண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் பேலன்ஸ் ஷீட்டும் நம்ம என்ன பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க <clears throat> இது வந்து ரொம்பவே ஈஸி தான் நான் உங்களுக்கு க்ளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் இப்போ என்னன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சென்டீஸ் வந்து நமக்கு மூணு கொடுத்துருக்காங்க அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் எடுத்து போட்டோலாம் அதுக்குன்னு தனியாக ஓப்பனிங் கேபிட்டல் ஃபண்ட் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை செகண்ட் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ளூட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபார் த இயர் டூ தௌசண்ட் நைன்டீன் அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க அப்போது எவ்வளோ ருபீஸ் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க அதாவது கொஷினில் கொடுத்துருக்க சப்ஸ்கிரிப்ஷன் எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடில் ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரடை நம்ம லெஸ் பண்ணிக்கலாம் தேர்டு வந்து சயின்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் ஆஸ் ஆன் ஒன் ஒன் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃபைவ் தௌசண்ட் சயின்ஸ் எக்யூப்மெண்ட்டோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம ஃபோர்த் ஒன்று ரொம்ப பார்க்க ரொம்ப கவனமாக பார்க்கணும் பாருங்கள் சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் நீங்கள் புக் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க த சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் ஷுட் பி கெப்ட் இன் ரிசர்வ் அதாவது வந்து எக்ஸிபிஷனுக்கு கிடைச்ச அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ணணும் ரிசர்வாக எடுத்து வச்சுக்கோங்க என்ன சொல்கிறாங்க ரிசர்வாக எடுத்து வச்சு வச்சுக்கோங்க அப்படின்றாங்க அதாவது எதுக்கு நியூ ஆடிட்டோரியம் கட்டுறதுக்காக இப்போது அந்த சர்ப்ளஸ் கிடச்ச அமௌண்ட்டை ரிசர்வாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம என்ன பண்ணணும் ஜென்ரல் ரிசர்வ் எங்கே போடுவோம் லைப்ரட்டரி சைட் போடுவோம் அதனால் அந்த எக்ஸிபிஷன் ரிலேட்டாக இருக்க எல்லாத்தையும் நம்ம எடுத்து என்ன பண்ணணும் லைப்ரட்டி சைட் போடணும் அவங்க ரிசர்வாக எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம லைப்ரட்டி சைடு போடுறோம் அப்படி அவங்க சொல்லாட்டி நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் சைடையும் இன்கம் சைடும் போட்டு அதை டாலி பண்ணியிருப்போம் சரிங்களா ரிசர்வ் நான் திரும்பி சொல்கிறேன் நம்ம ஒரு சம் பெரிய சம் போடுறோம் அப்படின்னா அதோடைய அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நான் தெளிவாக இருந்ததுனாலவே நம்ம செம்ம போடலாம் இப்போது லெவல்த்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடணுன்னா என்ன பண்ணணும் அஜஸ்மெண்ட்ஸ் க்ளியராக இருக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் க்ளியராக இருந்தாலே நம்ம வந்து இந்த மேலசம் ஈஸியாக போட்டுடலாம் இப்போ பாருங்கள் சர்ப்ளஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எக்ஸிபிஷன் ஷுட் பி கெப்ட் இன் ரிசர்வ் ஃபார் நியூ ஆடிட்டோரியம் அதாவது எக்ஸிபிஷனை வந்து நீங்கள் கெப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரிசிப்ட் எக்ஸிபிஷன் ஃபண்ட் ரெசிப்ட் எவ்வளோ செவன் தௌசண்ட் சொல்லிட்டு நமக்கு ரெசிப்ட் சைட் கொடுத்துருக்காங்க அதில் இந்த ஃபைவ் தௌசண்ட் எக்ஸிபிஷன் எக்ஸ்பென்சஸ் என்ன பண்ணணுங்க லெஸ் பண்ணி காட்டணும் ஏன்னா வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் நமக்கு போயிடும் அந்த நம்மகிட்ட இருக்க ஃபண்டில் வந்து அதுக்கான செலவு பண்ணதை லெஸ் பண்ணி டூ தௌசண்ட் அப்படின்னு காட்டணும் நமக்கு சயின்ஸ் எக்யூப்மெண்ட் வந்து நமக்கு அசெட் சரிங்களா இன்கம்மெண்ட் எக்ஸ்பென்டிச்சர்லாம் வந்து நம்ம அசெட் வந்து காட்ட மாட்டோம் ஏன்னா வந்து இன்கமெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவன்யூ ரிசிப்ட் ரெவன்யூ பேமெண்ட் மட்டும் தான் காட்டுவோம் அசெட்ஸ் காட்ட மாட்டோம் அதனால தான் வந்து இங்கே காமிச்சிருக்கோம் இதை வந்து ரிசர்வாக வைக்க சொன்னாலும் இங்கே காமிச்சிருக்கோம் கேபிட்டல் ஃபண்ட் அங்கே கொடுத்துருக்காங்க காட்டியிருக்கோம் இதை வந்து லெஸ் பண்ணி காட்டியிருக்கோம் அவ்வளோதான் டுவெண்ட்டி செகண்ட்ஸ்ல இந்த மட்டும் தெரிஞ்சால் போதும் இது வந்து நமக்கு அசட் எக்யூப்மெண்ட்டுங்கிறது நமக்கு அசெட் அதனால நம்ம அசெட் சைட் பர்ச்சேஸ் ப்ளஸ் பண்ணி க்ளோசிங் ஸ்டாக் லெஸ் பண்ணி காமிச்சிருக்கோம் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் அப்படின்னா டவுட் வந்து எக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்யூ பட் டுவெண்ட்டி த்ரீ பாருங்கள் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வந்து இந்த கிளப்பில் வந்து முந்நூறு பேர் இருக்காங்க அந்த முந்நூறு பேர் வந்து ஒருத்தர் நூறுரூவா தராங்க அப்படின்னா வந்து மொத்தம் இந்த கிளப்ல எவ்வளோ தருவாங்க முப்பதாயிரரூவா வரணும் முப்பதாயிரரூவா வரணும் பட் அந்த கிளப்பில் வந்து இப்போ வரை எவ்வளோ ரிசீவ் ஆயிருக்குன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரிசீவ் ஆயிருக்கு அப்போ ஃபைவ் தௌசண்ட் வந்து அவுட் ஸ்டாண்டிங் சப்ஸ்க்ரிப்ஷன் அதாவது பெற வேண்டிய சந்தா அப்படின்னு சொல்லுவோம் தமிழில் இருபத்தஞ்சில் அஞ்சு ப்ளஸ் பண்ணி முப்பதாயிரம் போட்டுடலாம் அட் த செகண்ட் மந்த் த கிளப் ஹேட் ஃபர்னிச்சர் டென் தௌசண்ட் ஆன் ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் செவன்டீன் அதாவது ஒன் ஃபோர் டூ தௌசண்ட் செவன்டீனில் இந்த கிளப்பு வந்து ஃபர்னிச்சர் கையில் வச்சுருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது எதுக்காகனா நமக்கு ஓப்பனிங் ஃபண்டு கொடுக்க அதாவது கேபிட்டல் ஃபண்ட் கொடுக்கல அதனால வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் போட்டு கண்டுபிடிக்கிறோம் ஃபர்னிச்சர் வந்து டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் கொஷின்லேயே வந்து ஃபர்னிச்சர் டென் தௌசண்ட் கொடுத்துருக்காங்க Cash in அண்ட் Cash at Bank வந்து கொஸ்டினே வந்து பிபிஐடினு கொடுத்துருக்கனால நம்ம அதை எடுத்து எழுதிக்கலாம் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் வந்து இது வந்து 2016 and 17 ஒரு 5000 தௌசண்ட் இருக்கு அந்த 5000 தௌசண்ட் ருபீஸ் போட்டுக்கலாம் சரிங்களா இந்த 1000 rupees வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் கீழே கொடுத்துருக்காங்க 2016 and சிக்ஸ்டீன் அண்ட் செவன்டீனில் தௌசண்ட் அதாவது இந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து அந்த டேப்லர் காலம்லாம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குது இது வந்து அடிஷன் இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்குது இதெல்லாம் லெஸ் பண்ணிங்கன்னா அதை இது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி இந்த சைடுக்கு கூட லெஸ் பண்ணணும் பட் நீங்கள் எதுவுமே இல்லாததுனால அந்த ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் நமக்கு கேபிட்டல் ஃபண்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக சம்முக்கு வந்துடலாம் லெகஜிஸுங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு பொறுப்பு அதனால் வந்து அதை நம்ம என்ன பண்ணணும் லைப்ரரி சைட் போடணும் லகஜிஸுங்கிறது லைப்ரரி சைட் போடணும் சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டுன் அட்வான்ஸ் உங்களுக்கே தெரியும் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் போட்டணும் இதில் உங்களுக்கு குழப்புறது ஒன்னே ஒன்று என்னென்னா வந்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் அப்படிங்கிறது என்னன்னா வந்து நம்மளுக்கு அசட் சரிங்களா இப்போ ஃபர்னிச்சர் பர்ச்சேஸுங்கிறத நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சருக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அதை நம்ம எங்கே கொண்டு வந்துடணும் பாருங்கள் அசட் சைடு ஃபர்னிச்சரோட ஓப்பனிங் இருக்குங்களே ஃபர்னிச்சரோட ஓப்பனிங் கூட இந்த ப்ளஸ் பர்ச்சேஸை என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணிக்கணும் அதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் செகண்ட் ஒன்றில் கொடுத்துருக்காங்க அந்த கிளப் ஹேட் ஃபர்னிச்சர் அந்த கிளப்பு வந்து மொதல் பத்தாயிரரூவா மதிப்புள்ள ஃபர்னிச்சர் வச்சுருந்துருக்காங்க அது கூட பர்ச்சேஸ் பண்ணதை ப்ளஸ் பண்ணிக்கணும் இந்த பர்ச்சேஸ்ட் ஃபர்னிச்சருங்கிறது நமக்கு கொஷின்லாம் பேமெண்ட் சைட் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கப்புறம் டேபிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அந்த டேபிள் பர்ச்சேஸ்டு பை டேபிள் பர்ச்சேஸு அதாவது ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்க்கு கீழே இருக்கல பை டேபிள்ஸ் பர்ச்சேஸ் அதுவும் நமக்கு அசட் தான் அது வந்து நமக்கு கூட்ஸாக வராது அதனால அதை நம்ம என்ன பண்ணணும் அசட் சைட் போடணும் சரிங்களா காமனாக நான் வச்சுக்கோங்க நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் ரெவென்யூ பேமெண்ட் அண்ட் ரெவன்யூ ரிசிப்ட் மட்டும்தான் வரும் சரிங்களா உங்களுக்கு இதுவும் நான் குழப்பச்சுன்னா லெவல்த்தில் வந்து லெவல்த்து சாப்டர் பதினொன்றாவது சாப்டர் அண்டு கேபிட்டல் அண்ட் ரெவன்யூ ரிசிப்ட்டுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க அதை விளையாட்டு எடுத்து ரீகால் பண்ணி பாருங்கள் அது தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக போட்டுடலாம் ஓகே இதுதான் வந்து டுவெண்ட்டி தேர்டோட ஆன்சர் ஓகே ஈஸியாக இருக்குது சர்ப்ளஸ் ஆன்சர் புக் ஆன்சர் கரெக்டாக கிடச்சிருச்சு ஓப்பனிங் கேபிட்டல் ஃபார்ட்டி சிக்ஸ் கிடச்சிருச்சு அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் நைன்டி நைன் உங்களுக்கு கிடச்சிருச்சு ஓகே டுவெண்ட்டி டூ சொன்ன மாதிரியே தான் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி த்ரீயில் வந்து கேபிட்டல் ஃபண்ட் ஒன்று எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிறோம் அதே மாதிரி இதில் ரிசர்வாக ஏதாவது வைக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எதை ரிசர்வாக வைக்க சொல்லியிருக்காங்களோ அது ரிலேட்டடாக இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும் லைப்ரட்டி சைட் நம்ம எடுத்து போடணும் சப்போஸ் அசட் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பேமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன பண்ணணும் அசட் சைட்ஸ் போடணும் சரிங்களா அதுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரம் ஹால் லாக்கர் ரெண்ட் கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர் இது எல்லாமே நமக்கு இன்கம்னால் நம்ம இன்கம் சைட் போட்டு டாலி பண்ணிக்கிறோம் சரிங்களா இதெல்லாம் வந்து டுவெண்ட்டி தேர்ட் சம் இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு சமும் இண்டிவிஜுவலாக எனக்கு தனியாக அந்த கொஷின் நம்பர் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டவுட் இருந்தால் சரியா அடுத்து ட்வெண்ட்டி ஃபோர் பார்க்கலாம்

அடுத்து தேர்ட் ஒன் சப்ஸ்க்ரிப்ஷன் டியூ ஃபார் த இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன் ரெண்டாயிரத்து பதினெட்டில் டியூ இருந்தது ரூபாய் இருக்குது அப்படின்றாங்க அதுதான் வந்து நம்மளுடைய கரண்ட் இயர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இப்போ என்னென்ன காமனாக எக்ஸ்பெண்டிச்சர் நீ இன்கப்பில் நீங்கள் போடுற மாதிரியே போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த சைடு வந்து பேட் அண்ட் பால்ஸ் இப்போ பேட் அண்ட் பால்ஸை நம்ம எதுக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சைட் போடுறோம் அப்படின்னா பேட் அண்ட் பால்ஸுங்கிறது நமக்கு குட்ஸ் அதனால் எக்ஸ்பெண்டிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் சைட் ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கொடுக்காதனால நம்ம டைரெக்டாக அது போடாமல் விட்டுறலாம் காமனாக இதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா இது வந்து கூடஸுனால இங்கே போகிறோம் அதுவே அது அசட்டாக இருந்துச்சுன்னா அதே ஸ்டெப்பை நம்ம வந்து அசேக் பண்ணுவோம் இதை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் கிடைக்கும் பட் புக் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் தான் கரெக்டான ஆன்சர் ஏன்னா வந்து எக்னையே போட்டு பார்த்துடுறாங்க சரிங்களா நாங்களும் போட்டு பார்த்துட்டு தான் சொல்கிறோம் இப்போது சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்ன பண்ணோம்னா ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் மட்டும் ஆட் பண்ணணும் ஏன் அப்படின்னா வந்து இந்த சிக்ஸ் தௌசண்ட் தான் வந்து கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங் இதெல்லாம் காமனாக இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இன்கம் சைட் எக்ஸ்பெண்டிச்சர் சைட் எது போகணும் உங்களுக்கே தெரியும் அதை எடுத்து காமனாக போனீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் கடச்சுட்றோம் ஆன்சர் அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் பாருங்கள் பேலன்ஸ் ஷீட் வந்து இது என்னென்னா வந்து கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிக்கிறதுக்கான பேலன்ஸ் ஷீட் கேபிட்டல் ஃபண்ட் இதோட வந்து கேபிட்டல் ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்க அதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஒனில் கொடுத்துருக்க டீட்டெயில் வச்சு நம்ம இதெல்லாம் போட்டிருக்கோம் சரிங்களா இந்த ஃபைவ் தௌசண்ட் வந்து போன சமயம் நான் சொன்ன மாதிரி தான் டேப்லர் காலமில் கொடுத்துருக்க ஃபைவ் தௌசண்ட் சாரி இந்த ஃபைவ் தௌசண்ட் வந்து அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் செகண்ட் கொடுத்துருக்க ஃபைவ் தௌசண்ட் இந்த டென் தான் டேப்லர் காலம் கொடுத்துருக்க டென் தௌசண்ட் ரெண்டுமே டூ தௌசண்ட் செவன்டீனோடது ரெண்டி ப்ளஸ் பண்ணி ஃபிஃப்டீன் தௌசண்ட் போட்டு ரெண்டி டேலி பண்ணிங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ இதோட பேலன்ஸ் ஷீட் பாருங்கள் பேலன்ஸ் ஷீட் வந்து கேபிட்டல் ஃபண்டு கூட ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ப்ளஸ் பண்ணணும் சப்ளஸை சப்ஸ்க்ரிப்ஷன் ரிசிப்டுக்கு அட்வான்ஸ் போடணும் மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட் அதாவது மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட் நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா வந்து ரிசிப்ட்டும் பேமெண்ட் சைடு தான் கொடுத்துருக்காங்க அந்த ஃபண்ட்டை என்ன பண்ணுறோம் மேட்ச் ஃபண்ட் ரிசிப்ட் கூட மேட்ச் எக்ஸ்பென்சஸை லெஸ் பண்ணி ஃபைவ் தௌசண்ட் காட்டுறோம் அதுக்கப்புறம் இந்த சரி நீங்கள் காமனாக அசட்ஸ் போகிறத போட்டுக்கலாம் அவுட்ஸ்டாண்டிங் இது போட்டு டேலி பண்ணிங்கன்னா ஒன் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் நமக்கு காமனாக கிடச்சிடும் இதுதான் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த் சம்மோட ஆன்சர் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் மூணு சமோட ஆன்சர் இது தான் கிளியராக உதாரண பார்த்துக்கோங்க டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் க்ளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா சிம்பிளாக மூணு சம்மையும் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சம்மில் ரிசர்வ் அப்பா வைக்க சொன்னனால நம்ம லைப்ரட்டி சைட்ஸ் எல்லாம் போட்டோம் எக்ஸிபிஷனோடது செகண்ட் சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அசெட்டை போடணும் அசெட் அதாவது வந்து டேபிள்ஸ் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் அசட்னால அசட் சைட்ஸ் போட்டு அதோடைய மேட்சஸ் பண்ணணும் இப்போது இந்த சம் ரொம்பவே ஈஸியான சம்ஸு இந்த ஃபண்டு மட்டும் மட்டும்தான் சரிங்களா மேட்ச் ஃபண்ட் அப்படிங்கிறது நமக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனில் கொடுக்கல எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ரெசிப்ட் சைடு வந்து மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட் மேட்ச் எக்ஸ்பென்சஸை வந்து நமக்கு பேமெண்ட் சைட் கொடுத்துருக்காங்க இப்போ அந்த மேட்ச் ஃபண்ட் ரிசிப்டை மேட்ச் எக்ஸ்பென்சஸில் லெஸ் பண்ணி இந்த ஃபைவ் தௌசண்ட் நமக்கு கட்டினா அது கரெக்டாக இருக்கும் சரிங்கண்ணா ஒன் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் ஒன் லேக் தேர்ட்டி டூ தௌசண்ட் இது கரெக்டான ஆனச்சு பட் ஒரு சில ஸ்கூல்ஸில் ஒரு சில கைட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா வந்து எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மேட்ச் ஃபண்ட் ரிசிப்டை இன்கம் சைடோ மேட்ச் எக்ஸ்பென்சர்ஸை அதாவது எந்த சைடுன்னா எக்ஸ்பெண்டிச்சர் சைடும் காட்டியிருக்காங்க அப்படி காமிச்சாலும் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் தான் வரும் நீங்கள் எல்லாத்துக்கு செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு புரியாது நீங்கள் போட்டு பார்க்கணும் சரிங்களா வந்து ஏன்னா வந்து செகண்ட் சாப்டர் நமக்கு ரொம்ப அட்வான்ஸான சாப்டர்ஸ் தான் பட் அந்த சாப்டர் உங்களுக்கு தந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் ஓகே டுவெண்ட்டி ஃபோர் சம் மூணு சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த மூணு சமம் பாருங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சரிங்களா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சரிங்களா எனக்கு டைம் இல்லை அதனால் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ண முடியாது காமனாக ஜென்ட்ராக எல்லோரும் ஒரே மாதிரி கிடைக்குனா நான் அப்லோட் பண்ணுவேன் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி கேட்கணும்னால் என்னால் முடியல தியரி ரிலேட்டடாக வந்து நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருந்தாங்க நான் வந்து இப்போ எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா நீங்களாம் பார்க்கணும் சரிங்களா அது அப்படி இருந்தால் நான் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா அதுவும் வந்து எதே எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமேண்டில் நான் உங்களுக்கு க்ளியரான டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணுறேன் சரிங்களா இப்போ வந்து அக்கௌண்டன்ஸில் வந்து நான் நிறைய வீடியோஸ் போட்டேன் நியர் தேர்ட்டி வீடியோஸ் வரையும் நான் போட்டேன் அது வந்து தனியாக ஒரு ப்ளே லிஸ்ட் கிரியேட் பண்ணி ஆக்கம் செவன்த் மைட் அகாடமிங்கிற சேனலில் ப்ளேலிஸ்ட்டாகவே இருக்குது அந்த பிளேலிஸ்ட்லையும் போய் நீங்கள் வியூ பண்ணி பார்க்கலாம் அந்த பிளேலிஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து எல்லா வீடியோஸும் ஒரே ப்ளேலிஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நான் வந்து ட்ரிக் சொல்ல சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் என்னை பொறுத்தளவு வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் போடுறீங்க அப்படின்னா ஃபார்மேட்டை தெளிவாக எழுதினாலே கண்டிப்பாக நீங்கள் மார்க்ஸ் வாங்கிடலாம் ஃபைவ் மார்க்ஸில் கேட்டாங்கன்னா ரெண்டு மார்க்ஸ் உங்களுக்கு ஃபார்மேட்டுக்கு மட்டும்தான் தான் மூணு மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர்ஸ்க்கு சரிங்களா அக்கோண்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்து ஃபார்மட்டை தெளிவாக இருக்கணும் சிஆர் தெளிவாக போடணும் இந்த பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டிசம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீன் போடணும் ஃபார்மெட் க்ளியாக போட்டுக்கோங்க ஃபார்மெட் போட்டாலே மேக்ஸிமம் நீங்கள் அதிகப்படியான மார்க் வாங்கிடலாம் சரிங்களா வேறு என்ன உங்களுக்கு தேவையோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அது எங்களுடைய கடமை தேங்க் யூ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ